ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு வறுவல். முறுமுறுன்னு சேப்பங்கிழங்கு வறுவல் ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கை நல்லா கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஜில்லு தண்ணியில் போட்டு ஆற வச்சுட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் இங்கே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு சூடு பண்ணுங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சேப்பங்கிழங்கு ஒன்றொன்றா எடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இதை ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு பக்கம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இன்னொரு பக்கமும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பொழு பொழுன்னு நம்ம நான்ஸ்டிக் கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா முறு முறுன்னு நம்மளோட சேப்பங்கிழங்கு வறுவல் தயாராயிருச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி காய்கறி வகைகள் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.